தம்பி சரத் அவர்கள் இளைஞரணியைச் சேர்ந்தவர். அவருடைய தந்தையார் திரு தேவேந்திரன் அவர்களும் இளைஞரணியில் கழக பணியாற்றியவர் தான். இந்த திருமணம் அவர்கள்தான் இன்றைக்கு ஒரு கழக நிகழ்ச்சி போல எழுச்சியோடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. தம்பி சரத் அவர்கள் திராவிட இயக்கத்துடைய பாரம்பரியம் மிக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர். குழந்தை பெரியார் கழகத்தின் முதல் பொருளாளர் மறைந்த பெரியவர் திரு கே கே நீலமணியம் அவருடைய கொல்லப்பெயரும் தான் திரு சரத் அவர்கள். நம்முடைய ஆசிரியர் ஐயா வீரமணிகளுக்கும் அவர் நெருங்கிய உறவினர். பெரியவர் கே கே அவர்களை பொறுத்தவரை நீதி கட்சியில் பணியாற்றியவர், திராவிட கழகத்துடைய நிர்வாக கமிட்டி துணைத் தலைவராகவும் பணியாற்றியவர். பேரறிஞர் அண்ணா அவர்கள் கழகத்தை தொடங்கிய பொழுது கழகத்தில் அண்ணாவை விட வயதில் மூத்தவராக இருந்தவர்தான் திரு கே கே அவர்கள். கழகத்துடைய முதல் மாநில மாநாட்டுடைய தரப்பாளர், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்துடைய செயலாளராக சிறப்பாக பணியாற்றியவர். 1950களில் ஹிந்தி திருப்புக்கு எதிராக திராவிட முன்னேற்ற சார்பாக தமிழ்நாடு மொழியில் கருப்பு கொடி காட்டும் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. தஞ்சையில் திரு ராஜாஜி அவர்களுக்கு எதிராக அப்படி ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று அண்ணா அவரிடம் முதன்மை கலைஞர் அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். அப்போது அண்ணா சொன்ன முதல் வார்த்தை, முதல்ல நீ போய் மாவட்ட செயலாளர் திரு கே கே நீலவாகத்திடம் ஒரு வார்த்தை அவருடைய அனுமதியை பற்றி எட்டி வந்துவிடுவேன் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு தஞ்சையில் கழகத்தை கட்டுப்பாடு வழிநடத்தியவர் தான் திரு கே கே நீலமணியம் அவர்கள். இந்த சம்பவங்களை எல்லாம் அவர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தன்னுடைய நெஞ்சுக்கிரீதி புத்தகத்திலே பதிவு செஞ்சிருக்கிறார். கே கேயினுடைய குடும்பத்துல தம்பி சரத் அவருடைய தாத்தா திரு கே ஜி சாமியாரின் மகளும் கழகப்பணி ஆற்றியவர் தான். கடலூர் நகர செயலாளராகவும் கடலூர் நகர்மன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவர். கே கேயின் குடும்பத்தைச் சேர்ந்த தம்பி சரத்துடைய திருமணத்தை நடத்தியதை போல் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். தன்னுடைய கொல்லி தாத்தா தாத்தா தந்தையாரை பேரவே தம்பி சிறப்பாளரும் இன்று கழகத்திற்காக இலங்கையினை சிறப்பாக பணியாற்றி வருகின்றார். மிகவும் பொறுமையானவர், எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர். இந்த காரணத்தால் தான் 23 வயதிலேயே அவரை கடலூர் மக்கள் மாநகராட்சி கவுன்சிலராக வெற்றி பெற வைத்துள்ளனர். அவர் இன்றைக்கு இலங்கை அணியினுடைய மாநகர துணைநிலைத் தலைவராகவும் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். இன்றைக்கு இந்த தொழிலாளர்களுக்கு நிறைய தாய்மார்கள் மகளிர் வந்திருக்கிறீங்க. ஒரு காலத்துல மகளிர் வீட்டை விட்டு வெளில வரத்திற்கு உரிமை கிடையாது, படிப்பதற்கு உரிமை கிடையாது. இன்னும் சொல்ல போனா இங்க ஆண்களுக்கு சமமாக பெண்களும் வந்திருக்கிறீங்க, உட்கார்ந்துருக்கிறீங்க. இன்னும் சொல்லப்போ இன்றைக்கு மகளிர் வெளிநாடுகளுக்கு சென்றும் படிக்கிறாங்க, ஆண்களுக்கு சமமாக இன்னும் சொல்லப்போ ஆண்களை விட அதிகமாக படிக்கின்றாங்க. இந்த மாற்றத்தை கொண்டு வந்ததுதான் நம்முடைய திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். மகளிருக்கு குடும்ப சொத்தில் சம உரிமை என்று இந்தியாவிலே மகவாறு சட்டம் கொண்டு நம்முடைய முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளுடைய நலனுக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார். ஆட்சி பொறுப்பேற்ற முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமல்ல விடுவிப்பான திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திட்டாங்க. இந்த திட்டத்தினால இன்றைக்கு மகளிர் இந்த 3 வருடங்களை மட்டும் கிட்டத்தட்ட 520 கோடி முறை பயணங்களை இந்த விடுவில் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் சராசரியாக மாசம் 1000 ரூபாய் சேமிக்கிறாங்க. அது அரசு பள்ளிகள் உயர்கல்வி சேர்கின்ற மாணவிகளுக்கு புதியக்கம் திட்டத்திற்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கியது நம்முடைய திராவிட மாநில அரசு. இதனால் உயர்கல்வியில் சேர்கின்ற மாணவிகளுடைய எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வருகின்றது. அதே போல தமிழ் பெருவம் என்ற திட்டம், அது அரசு பள்ளியில் படித்த மாணவன் உயர்கல்வி படிக்கின்றன என்ற ஆகஸ்ட் மாதத்திலிருந்து மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்குகின்றார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். மகளிர் காலையில் எழுந்தது பள்ளிகளுக்கு சமைச்சு கொடுத்து பள்ளிகளுக்கு அனுப்புவது எவ்வளவு சிரமமான காரியம் என்று உங்களுக்கு தெரியும். ஏனால் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் கொண்டு வர திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை நினைவு திட்டம்.
20,00,000 அதிகமான மாணவர்கள் தினமும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்றுகின்றனர். எல்லாவற்றுக்கும் மேலாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலம் 1,16,00,000 மகளிர் மாதம் மாதம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 1,000 ரூபாய் பெற்றிருக்கிறார். கடந்த ஆண்டு செப்டம்பர் தொடங்கிய திட்டம் இந்த ஆண்டு செப்டம்பர் முதல் இதுவரை இந்த 12 மாதங்களுக்கு 1,16,00,000 மகளிர் மாதம் இந்த 1 வருஷத்துல மட்டும் 12,000 ரூபாய் மகளிர் உரிமை திட்டமாக வாங்கியிருக்கிறாங்க என்பது பெருமைப்படுகிற விஷயம். இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருடைய மேம்பாட்டிற்காக நடத்தி வருகின்றார்கள். இன்றைக்கு 4 மில்லியன் போன்ற திட்டங்களால் 30,00,000 மாணவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள். 1,00,000 அதிகமான மாணவர்கள் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அதே போல அரசு பள்ளியில படித்து விளையாட்டுக்கு உயர்கல்வி பயில செல்லும் மாணவருடைய முழு கட்டணத்தையும் முதல் பயண செலவையும் தமிழக அரசே ஈர்க்கும் என்ற சிறப்பான அறிவிப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இன்றைக்கு இந்தியாவிலே பணிக்கு செல்கின்ற பெண்களில் 42% தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதையும் இங்கே பெருமையோடு நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே இங்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய அரசினுடைய சாதனைகளை பட்டியலிட்டு இன்றும் கொண்டு செல்ல வேண்டிய அரசினுடைய தூதுவர்களாக அம்பாசிடர்களாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இருவரும் மணமக்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். ஒருவரை ஒருவர் சுயமரியாதையுடன் நடத்த வேண்டும். உங்களுக்கு பொறுக்கின்ற குழந்தைக்கு அழகான தமிழ்த்துவம் வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு மணமக்கள் இருவரும் பெரியாரும் பகுத்தறியும் போல பேரறிஞர் அண்ணாவும் மாநில சுயாட்சியும் போல கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகம் போல கழக தலைவரும் தமிழ்நாட்டு மக்களும் போல பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்தி உங்கள் முன்னால் அதை படிக்கிறேன். மு க ஸ்டாலின் தமிழ்நாடு திருமதி கமலி தினகரன் ஆகியோரது அன்புக்குரிய மூத்த மகனும் கழகத்தின் கடலூர் நிவேதா சிவன் ஆகியோருடைய இந்த மனவிழா, இது நம்முடைய கொள்கை குடும்ப மனவிழா. அதைத்தான் அழகாக வரலாற்றை பின்னோக்கி நம்முடைய மாண்புமிகு வெற்றி வீரர் அமைச்சர் அவர்கள் உதயநிதி அவர்கள் சொன்னார்கள். முதலாவது ரொம்ப வெற்றிகரமான ஒரு வாய்ப்பு என்னன்னா, இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றியை பெற்று விட்டு தான் இங்க வந்திருக்கிறார் ஒரு தலைவர். அதுதான் மிக முக்கியம். அவர் ஏற்பாடு செய்த ஒரு பெரிய பந்தயம் அந்த இடத்திலேயே நடப்பதா அல்லது வேறு இடத்துக்கு போவதான்னு, அதற்கு முன்னாலே நம்மளை ஒப்பற்ற முதல் திராவிட மாடலுடைய முதல்வர் அவர்கள் ஒரு பெரிய போராட்டம் நடத்தி தான் இடஒதுக்கீட்டுல கலைஞருக்கு இடம் வாங்கி கொடுத்தார். அதுதான் மிக முக்கியம். இவருக்கும் வந்த உடனே முதல்ல இடஒதுக்கீட்டுலயே நீதிமன்றத்துல பிரச்சனை. நீதிமன்றத்தில் அவரை வெற்றி பெற்றார், இவரை வெற்றி பெற்றார், மக்கள் மன்றத்தில் என்றைக்கும் வெற்றி பெறுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய வகையில இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல வெற்றி திருவிழாவாக இந்த மனவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அதுவே ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான ஒன்று. இரண்டாவதாக, இது வந்து 5வது தலைமுறை நடத்துகின்ற திருமணம். 5G தான் தலைமை தாங்கியிருக்காரு. அதுதான் மிக முக்கியமானது. 5G இருக்க ரொம்ப வேகமா பெரியாரிலிருந்து கணக்கு போட்டு பார்த்தா 5வது ஜெனரேஷன். அப்படிப்பட்ட வகையில 5வது வேகம் இது அத்தனையும் இருக்கு. ஆகையதான் இங்க இருக்கக்கூடிய ஐயா கே கே நீலமேகம் அவர்கள் சொன்னால், திராவிடர் இயக்க திராவிடர் கழகத்துக்கு தன்னுடைய பெரியார் அவர்களாலே துணை தலைவராக இருந்த காலகட்டம். இன்றைக்கு அந்த பாரம்பரியம் மிக முக்கியமாக வந்து கே ஜி சாமிநாதன் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன், மணமக்களுக்கு அறிவுரை எல்லாம் தலைவர் சொல்லிட்டார். அது இளைஞர்கள் இளைஞர்களுக்கு சொன்னாதான் ரொம்ப மிக முக்கியம். நாங்கெல்லாம் உதியவர்களையும் கணக்கு போட வேண்டாம், நாங்களும் இளைஞர்கள் தான், அதோட சந்தேகமே இல்லை தீராது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன என்று ஒரே ஒரு சம்பவம், சுயமரியாதை இயக்கம் எவ்வளவு கொள்கை பூர்வமாக இருக்கிறது என்பதற்கு அடையாளம் கே கே நீலமேகங்களை பற்றி சொன்னார்கள் பூராமே. ஆனா நாங்கெல்லாம் மேடையில எல்லாம் பார்த்து பழகை அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள். அவருடைய சகோதரர் தான் கடலூர்ல கே கே கோவிந்தசாமி அவர்கள். கோவிந்தசாமி அவருடைய பாரம்பரியம் தான் கே ஜி சாமிநாதன் அவர்கள். சாமிநாதன் அவர்கள் நானும் 75 ஆண்டு கால நண்பர்கள், பள்ளிக்கூட மாணவர்கள் கல்லூரியில இருந்து. எனவே இது எங்கள் குடும்ப திருமணம், கொள்கை குடும்ப திருமணம், கொள்கை உறவுள்ள திருமணம், மகிழ்ச்சிகரமான திருமணம். ஒரே ஒரு செய்தி, அந்த காலத்தில் கலைஞர் அவர்களுக்கும் நெருக்கமானது. எப்படி என்று சொன்னால், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர், கே கே எல்லாம் தீவிரமாக இருந்தவர்கள் அந்த காலத்தில். நாங்கள்லாம் மாணவர்களாக கலைஞர் காலத்தில இருந்து அந்த சுற்றுத்தலத்துக்கு சென்றவர்கள். அப்போது
அவருடைய சுருட்டு தொழில் அவர்களுக்கு. அந்த சுருட்டு தொழில என்ன பிராண்டுன்னா மும்மூர்த்தி சுருட்டுன்னு பேரு. கே கே என் அவர்கள் நடத்தின அந்த சுருட்டு ரொம்ப இந்த மாவட்டங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடியது. உடனே கலைஞர் நாங்கள்லாம் கூட்டத்துக்கு போயிருக்கோம் மாணவர் சுற்றுப்பயணத்துல. அதுல கலைஞர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னென்ன நூற்றாண்டு உள்ள நாயகர் என்னன்னா, நீங்க எல்லாம் சுயமரியாதை இயக்கம் பேசுறீங்க, உங்களுடைய கே கே என் அவருடைய சுருட்டுக்கு என்ன பிராண்ட் இருக்குன்னா மார்க் இருக்குன்னா மும்மூர்த்திகளை போட்டுதான் சுருட்டு வைக்கிறீங்க, அதனால மும்மூர்த்தி சுருட்டு இருக்கலாமா, நீங்க பேசுற கொள்கைக்கு விரோதம் இல்லையான்னு கேட்டார்கள். உடனே கலைஞர் சொன்னாரு, இதுதான் சுயமரியாதை இயக்கம், எப்படி இளைஞர்கள் காலத்துல வர பதில் சொன்னார்கள், ஆனா அதை எரிக்கிறதுக்காகவே நாங்கள் எரிக்கிறோம், மும்மூர்த்தி சுருட்டுன்னா எரிக்கிறோம்னு சொல்றாரு. மிக முக்கியமா மிகப்பெரிய ஊதி எரிக்கிறோம், எரிக்கிறதுக்காக தான் ஊதி வச்சிருக்கிறோம்னு சொன்னாரு. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் தெரியாது, தெரிய வேண்டிய விஷயம். அப்படி வளர்ந்த ஒரு இயக்கம் இன்றைக்கு ஒரு மாநாடு மாதிரி நடத்தப்பட்டிருக்கிறது என்றால் இதைவிட பெருமை என்ன இருக்கிறது நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு காலத்தில் மிக முக்கியமாக எதிர்ப்பு எதிர்ப்பு என்று அந்த எதிர்ப்பிலேயே வளர்ந்த இயக்கம் இன்றைக்கும் எதிர்நீச்சலையே வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த இயக்கம். அதனால்தான் மிக முக்கியமாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு ஒரு ஐந்தாவது தலைமுறையை கண்டே ஆரியம் அலரக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. ஆரியம் மட்டுமல்ல காவியம் அலரக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிலையில. எனவே இளைஞர்கள் இந்த முறையில திருமணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சிறப்பாக வாழ்வார்கள். மணமகன் வீட்டாருக்கு மணமக்கள் வீட்டாருக்கு ஒரு பக்கத்துல கொஞ்சம் தாமதமானவன்னு கொஞ்சம் தயம் இருந்தது. நம்முடைய திருமாவர்களும் நானும் மிக முக்கியமாக பேசிக் கொண்டிருந்தோம், இது நேரம் ஆகுத முகூர்த்த நேரம் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான், அதோட சந்தேகமே இல்லை. அதுவும் அவர் வெற்றி வீரர் வந்து நடத்தி வச்சிருக்காரு பாருங்க, இதோட நல்ல வாய்ப்பு உங்களுக்கு வேறு கிடையவே கிடையாது. அவருக்கு இருக்க நெருக்கடியில கூட இந்த நிகழ்ச்சியை விடக்கூடாது, இது கொள்கை குழும நிகழ்ச்சி என்பதற்காக வந்திருக்கிறார் என்றால் ரெண்டு விஷயம் இல்லை, ஒன்று திட்டமிட்டபடி நடக்கும்ங்கிறது ஒண்ணு, ரெண்டாவது எவ்வளவு நெருக்கடியாக இருந்தாலும் சமாளித்து கடமைகளை செய்வோம் என்று அவர் காட்டியிருக்கிறார். இதுதான் இந்த இயக்கம், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற இயக்கம். ஆகவே இந்த மணமக்கள் அவர்கள் சொன்னபடி சிறப்பான வகையில வாழுங்கள், கொள்கை வீரர்களாக வாழுங்கள், பகுத்தறிவாளர்களாக வாழுங்கள், திராவிடம் வெல்லும் அதை நாளைய வரலாறு என்றும் சொல்லும். வாழ்க மணமக்கள், வாழ்க பெரியார், வளர சுயமரியாதை.